இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான தூறல் மழையுடன் காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 18 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக திருப்பூர் மாவட்டத்தில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக மணிக்கு 8 முதல் 18 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் மரங்கள் நடவு செய்வதை தொடங்கலாம். பூக்கும் நிலையிலுள்ள கோடைகால பயிர் வகைகளுக்கு 2% டிஏபி கரைசல் அல்லது 1 ஏக்கருக்கு 2 கிலோ பயிர் வண்டரை 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவமான டீபாலுடன் கலந்து மழை இல்லாத தருணங்களில் தெளிக்கவும். மழையுடன் வேகமான சூறைக்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். பின்பட்ட கரும்பு நடவு செய்யும் விவசாயிகள் நடவை தொடரவும். மேலும் ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட இடங்களில் சீரான பயிர் எண்ணிக்கை இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும். தக்காளி நடவு செய்ய இது உகந்த பருவம் ஆதலால் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். கடந்த வாரம் பெய்த மற்றும் எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி 30 நாட்கள் வயதுடைய மஞ்சளில் களை எடுக்கவும். தென்னை மரந்தோப்பில் கிடைக்கும் மழையினை சேமிக்கும் வகையில் வட்டப்பாத்தி அமைக்கவும். மேலும் 5 வயதிற்கு மேலுள்ள ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஸ் கலந்து உரமிடவும். மேலும் ஒரு மரத்திற்கு நுண்ணூட்டச்சத்து கலவை 250 கிராம் அளவில் மண்ணின் மேற்பரப்பில் இடவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை அளவை பொறுத்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும் அல்லது தள்ளி போடவும். பயிர் நடவு செய்த 3 முதல் 5 நாட்களுக்குள் களை முளைப்பதற்கு முன் 1 ஏக்கருக்கு களை கொல்லிகளான பூட்டாக்ளோர் 50 EC 1 லிட்டர் அல்லது அனிலோபோஸ் 30 EC 500 மில்லி லிட்டர் இவைகளில் ஏதாவது ஒன்றை 20 கிலோ மணலுடன் கலந்து சீராக தூவ வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 200 லிட்டர் தண்ணீரில் டைகோபால் 2.5 மில்லி அல்லது பெனசா குயின் 10 EC 2 மில்லி என்ற அளவில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பருத்தியில் மாவு பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் டைமீத்தோயேட் 30 EC அல்லது புரப்பனோபாஸ் 2 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். கால்நடைகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி அளிப்பதனை உறுதி செய்து கொள்ளவும். தெற்கு மண்டலம் 1-க்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயிகள் நீர்ப்பாசனத்தை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மண்ணில் ஈரத்தன்மையை அதிகரிக்கவும் மழை நீர் சேமிக்கவும் கோடை உழவு செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறுவடை செய்த வேளாண் மற்றும் தோட்டக்கலை விளைபொருட்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் நெல் ஆகியவற்றை தரம் பாதுகாக்க மேட்டு பகுதியில் சேமித்து வைக்கவும். நாற்றங்கால் மற்றும் வளர்ச்சி பருவத்தில் நெல்லில் வறண்ட வானிலை தொடர்வதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் 0.5 முதல் 1% யூரியா அல்லது 1% PPFM இலை வழியாக தெளிக்கவும். தென்னையில் நிலவும் வானிலையில் காண்டாமிருக வண்டுகள் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து மரம் 1:150 கிராம் வீதம் நடுக்குறுத்தில் 3 மட்டை இடுக்குகளில் வைக்கவும். அதிக வெப்பம் குறும்பை கொட்டுதல் அதிக வாய்ப்பு கட்டுப்படுத்த 2 பேக்கெட் 200 மில்லி லிட்டர் டானிக்கை 6 மாத இடைவெளியில் வேர் மூலம் செலுத்தவும். மற்றும் பசுந்தாள் பயிரான சணப்பை மரத்திற்கு 50 கிராம் வீதம் விதைத்து பூக்கும் முன் மடக்கி உழுகவும். தெற்கு மண்டலம் 2-க்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. பாகற்காய் பயிரில் தத்து பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படலாம். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 40 கிராம் சூடோமோனாஸ், 300 மில்லி நன்கு புளித்த தயிர் இவற்றுடன் 20 மில்லி கோழி முட்டையின் வெள்ளைக்கரு சேர்த்து கலந்து தெளிக்கவும். கத்திரி பயிரில் பழ அழுகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோயின் தாக்குதல் காரணமாக பழங்களில் நுனி பகுதியில் நீர் கோர்த்து பழுப்பு நிறத்திலும் பூஞ்சை வளர்ச்சியுடன் நீர் கசியும் காணப்படும். தீவிர நோய் தாக்குதலின் போது காய்களின் காம்புகளை தவிர காய்கள் விழுந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 35 மில்லி கசுகா மைசின் மற்றும் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும். தக்காளி நாற்றங்கால் அமைக்க ஜூன் மாதம் நல்ல தருணம். விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்
ஒரு கிலோ விதைக்கு 5 முதல் 10 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் கவனத்திற்கு, இந்த தருணங்களில் தங்களின் மாடுகளை கோமாரி எனும் கால்காணை வாய்க்கானை நோய் தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆகையால் ஜூன் மாதத்தில் அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தை அணுகி தங்களது மாடுகளுக்கு கோமாரி நோய் எனப்படும் கால்காணை வாய்க்கானை நோய்க்கான தடுப்பூசியினை போட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் 4 மாதத்திற்கு ஒருமுறை கோமாரி நோய் தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் மேன்கோசர்ஃப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் இலைகளில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்து பூச்சி, இளஞ்சிவப்பு பூச்சி, கருஞ்சிவப்பு பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் அசாடிராக்டின் 1% ஈசி 2 மில்லி அல்லது ப்ராப்பர் கைட் 57% ஈசி 2 மில்லி ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. குறுமிளகில் வேர்முடிச்சி மற்றும் ரெனிஃபார்ம் நூற்புழுக்களின் எண்ணிக்கையை நிர்வகிப்பதற்கு கொடியின் மண்ணில் 10 கிராம் பேசிலஸ் சப்டிலஸ் பிபிவி 57 அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் பரிந்துரைக்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக தர்பூசணி சாகுபடி செய்துள்ள பகுதியில் இலைப்பேன் தாக்குதலினால் சேதம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஊதா வர்ண ஒட்டும் பொறி 1 ஏக்கருக்கு 5 வீதமும் இலைவழி தெளிப்பானாக வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து பொருளாதார சேத நிலை தாண்டும் போது தயோமீதாக்சம் என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டருக்கு 2 கிராம் வீதம் கலந்து 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது மரவள்ளியில் மாவு பூச்சியின் சேதம் பல இடங்களில் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 லிட்டருக்கு 1 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். இதனை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். மேலும் அனாகைரஸ் லோபெசி என்ற ஒட்டுண்ணியை 1 ஏக்கருக்கு 200 என்ற எண்ணிக்கையில் இடவும். காளான் சாகுபடி செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் அறுவடைக்கு பின் எஞ்சியுள்ள கழிவுகளை வீணாக்காமல் மட்கிய எரு அல்லது கூட்டு நுண்ணுயிர் கலவை கொண்டு மட்க செய்து பயன்படுத்த வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மாமரங்களை சுற்றிலும் சுத்தம் செய்து மூடாக்கு போடவும். மா முதிர்வடையும் தருவாயில் உள்ளதால் அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் பழுக்க வைக்க பரிந்துரைக்கப்பட்ட எத்தரால் பயன்படுத்துவதால் மாம்பழங்கள் நல்ல நிறத்துடன் காணப்படும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். வைகாசி பட்டத்திற்கு ஏற்ற நிலக்கடலை ரகங்கள் VRY 10, TMV 10-14 மற்றும் TMVG 13. இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். தற்போது அதிகப்படியான வெயிலும் குளிரும் இல்லாமல் மிதமான சூழல் நிலவுவதால் கால்நடைகளை தரமான மேய்ச்சல் நிலைகளில் அனுமதிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் வேகம் அதிக அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். இனிவரும் 5 நாட்களில் மழை இல்லாமல் இருப்பதால் வாழை, தென்னை, மிளகு மற்ற அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் நீர் பாய்ச்சுதல் அவசியம். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 36 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 15 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 350 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 150 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் 1 கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.